ஸ்டீவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த இன்று ஒரு கதை நிகழ்ச்சி மூலமா நிறைய விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். புதிய புதிய கதைகள், ஏற்கனவே கேட்ட கதைகள் புதிய பரிமாணத்துல உங்ககிட்ட வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு என்ன கதை தெரிஞ்சுக்க போறோம்? த பெஸ்ட் மூமெண்ட் ஆஃப் மை லைஃப், அதாவது என் வாழ்க்கையின் பெஸ்ட் நொடி, பெஸ்ட் விஷயம், நிமிடம் என்னது அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கும். அதை வந்து அவங்க அப்படியே அவங்க நினைவலைகளில் அதை பொக்கிஷமாக பாதுகாத்துக்கிட்டு வருவாங்க. இன்னும் சில பேர் இந்த ட்ரெஸ், இந்த பர்ஸ், இந்த பேண்ட், இந்த சட்டை நான் வந்து ஒரு போட்டுக்குவேன், ஏ ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் வரும்டா அப்போ தான் நான் இதை போட்டுப்பேன், இந்த புடவை வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன் ஆனால் உடனே உடுத்த மாட்டேன் அப்படின்னு நம்மள நிறைய பேர் அந்த ஸ்பெஷல், அந்த ஒரு முக்கியமான அற்புதமான ஒரு தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த காத்திருப்பு அப்படிங்கிறது வந்து எதுக்காக, எதுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஸ்பெஷல்? சில மாதங்களில் 30 வயசு ஆக போகிற ஒருத்தர் ஜிம்முக்கு போகிறார். அவரோட ரொட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினப்படி அவர் வந்து ஜிம்முக்கு போவார். ஒரு நாள் இன்னும் ஒரு 2-3 மாசத்துல அவருக்கு 30 வயசு ஆக போகுது. அந்த சமயத்துல ஒரு நாள் அவர் ஜிம்முக்கு போறார். அவர் எப்பவுமே கலகலப்பா இருக்கிறவர். அவர் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கலகலப்பா இருக்கும். அவர் வந்து அன்னைக்கு ரொம்ப டல்லா, வழக்கமான கலகலப்பு இல்லாம டல்லா அவர் வந்து அவருடைய முகம் இருக்கு. அவர் கூட ஜிம்ல தினமும் வந்து எக்ஸசைஸ் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 76 வயசு மதிக்கத்தக்க ஒரு தாத்தா. அவர் கேக்குறார், ஏய் என்ன இன்னைக்கு உன் ஃபேஸ் டல் அடிக்குது, என்ன விஷயம் அப்படின்னு. அதை ஏன் கேக்குறீங்க அங்கிள், நான் வந்து எனக்கு 30 வயசு ஆக போகுது இன்னும் 2 மாசத்துல. ஹேய் அப்படியா, வாழ்க்கையில ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல் போறியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு அவர் சொல்றார். போங்க அங்கிள், உங்களை மாதிரி வயசு ஆகும்போது நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்த்து என்னன்னு நான் நினைக்கிறது, என்ன சாதனை பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறது, எனக்கு ஒண்ணுமே புரியல போங்க. 30 வயசு அப்படின்னு சொல்லி வரும்போது பொறுப்பு அதிகமாயிடுது, வாழ்க்கை வயசு ஜாஸ்தி ஆயிடுது, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றார். உடனே அந்த தாத்தா, நீ எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்டியா, வா கப்பு காஃபி சாப்பிட்டுட்டே உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதும் காஃபி, ஒரு கப்பு காஃபிக்கு முன்னாடி உட்காந்துட்டு இந்த தாத்தா சொல்றார், வாழ்க்கையில ஒன்னொன்னும் ஒரு ஸ்டேஜ், நீ குழந்தையா இருந்த, அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வீட்லேயே வந்து விளையாடிக்கிட்டு இருந்த, பள்ளிக்கூடத்துக்கு போன, பள்ளிக்கூடத்துல கிண்டர் கார்டன், பிரைமரி, மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி, காலேஜ், வேலை, கல்யாணம், குழந்தை அப்படின்னு ஒரு ஸ்டேஜும் போனியே, அந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் உனக்கு பிடிச்சது எது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிறார். அந்த 30 வயசு ஆக போறவர் சொல்றாரு, பிடிச்சதா வந்து எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூலே வேலை கிடைச்சிருச்சு அங்கிள், எதிர்பார்க்காம நல்ல கம்பெனியில கை நிறைய சம்பளத்துல நல்ல வேலை. ஓகே, அப்புறம் அதே மாதிரி எல்லாரும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப அழகா எனக்கு ஒரு மனைவி கிடைச்சாங்க, அற்புதமான ஒரு அறிவோட நல்ல துரு 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 துருன்னு இருக்கிற மாதிரி 2 பசங்க இருக்காங்க. அப்புறம் என்னப்பா, என்ன நீ போட்டுக்கு மனசை குழப்பிக்கிட்டு இருக்கிற, உன் வாழ்க்கையே நீ இனிமேதான் வாழ ஆரம்பிக்க போற, என்னமோ 30 வயசுல வாழ்க்கையே முடிஞ்சிட்ட மாதிரி பேசுற, என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஸ்பெஷல் மூமெண்ட் ஆஃப் மை லைஃப், நான் முதல் பள்ளிக்கூடம் போய் எங்க அம்மா கையை பிடிச்சுக்கிட்டு போய் சேர்ந்தது, முதல் எழுத்து எழுத ஆரம்பிச்சது, வாசிக்க ஆரம்பிச்சது, விளையாட ஆரம்பிச்சது, ஒரு நல்ல திடமான உணவு சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு என் உடம்பு வந்தது, அப்புறம் முதல் ஸ்கூல் பயணம் எக்ஸ்கர்ஷன், முதல் வெளியூர் பயணம் அப்பா அம்மாவோட, அப்புறம் என்னுடைய தம்பி பிறந்தது, என் தங்கச்சி பிறந்தது, என் தம்பி மார்க் நல்ல மார்க் வாங்கினது, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினது,
என் தங்கச்சி பெரிய மனுஷியானது, எங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க பழைய வீட்டை வித்துட்டு புது வீடுக்கு நாங்க போனது. இப்படி என் 70 வயசு வாழ்க்கையில 76 வயசு வாழ்க்கையில ஒவ்வொன்றும் எனக்கு புதுசுதான்ப்பா. என் மனைவியை நான் பார்த்தது, நான் காலேஜில் வந்து பெரிய அளவில் மாணவனாக பேரும் புகழும் அடையலை, ஆனால் தரமான டிகிரியை ஃபஸ்ட் கிளாஸில் வாங்கினேன். அதே மாதிரி ஒரு நல்ல வேலையில் போய் சேர்ந்தேன், கை நிறைய சம்பளம் அங்கேயும் எனக்கு கிடச்சிது. அங்கே தான் என் மனைவியை பார்த்தேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நல்ல குழந்தைகள், என் பிள்ளைகள் பெருசாக வளர்ந்தாங்க. ஃபஸ்ட் பர்த்டே என் பையன் அவனோட ஹைஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கினான். அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை, என் மருமகள், என் பேரன், இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் திரும்பி பார்த்தா நமக்கு சந்தோஷம்தான். கடவுள் எந்த விதத்திலையுமே நம்மளை வந்து ஏமாத்தலை, நாம தான் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறோம். இந்த நிமிஷம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, கடவுள் சொல்றதாவே வச்சுக்குவோம், நாளைக்கு இந்நேரம் யாரும் பூமியில் இருக்க மாட்டீங்க, நீ இருக்க மாட்ட, உன்னுடைய குடும்பம் இருக்காது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நீ என்ன நினைப்ப? முதல்ல சண்டையை மறப்ப, உன்னுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சேர்ந்து இருக்கிற இந்த சில மணி பொழுதுகளை சந்தோஷமா கழிக்கணும்னு நினைப்ப. மனசுல இருக்கிற கோபம், வெறி, ஆதங்கம் எல்லாமே உறைஞ்சு போயிடும். நீ வந்து நண்பர்களை, ஏற்கனவே சண்டை போட்ட பழைய நண்பர்களை கூட தேடி போய் பார்ப்ப, அரவணைப்ப. அது மாதிரி நினைச்சுக்கோ, நாம எல்லாருமே இந்த உலகத்துல டெம்பரரியா தான் வாழ போறோம். என்ன நீ பின்னாடி போவ, நான் முன்னாடி போவேன். என்ன உருவாக்கின கடவுள்கிட்ட நான் முன்னாடி போய் சேருவேன், நீ பின்னாடி வந்து சேருவேன், அவ்வளவுதான் விஷயம். ஆனா நாம வாழற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஸ்பெஷல் மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். அதனால ஸ்பெஷல் பர்ஃப்யூம் அப்படின்னு எதையும் எடுத்து வைக்காத, ஸ்பெஷல் சட்டைன்னு எதையும் எடுத்து வைக்காத, வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷமும் நாம ரசிக்க கத்துக்கிட்டோம்னா நமக்கு கடவுள் கொடுத்த பரிசே அதுதான் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றார். அந்த பெரியவர் அந்த 30 வயசு ஆக போறவருக்கு மட்டும் இதை சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? நம்ம எல்லாருக்குமே தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த வாழ்க்கையை நாம எல்லாம் பூரணமா வாழ பழகிக்கணும். ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கைன்னு அமைச்சுதான் கொடுக்கிறார். நமக்கு தான் அந்த பாதையில சரியா நடந்து போக தெரியாம தடுமாறிடுறோம், பாதையை தொலைச்சிடுறோம், பாதையே இல்லைன்னு அங்கலாய்ச்சிக்கிறோம். ஆனா எல்லாருக்கும் ஒரு பாதை கண்டிப்பா இருக்கு. அந்த பாதை முடிகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நாம ஆரம்பிச்சோமோ திரும்ப அங்கேயே போய் சேர்றது தான் அந்த பாதையோட இலக்கு. ஆமாங்க, கடவுள்கிட்டேருந்து நாம வந்தோம், திரும்ப என்ன பண்ணாலும் கடவுள்கிட்ட தான் நாம போக போறோம் இல்லையா? இந்த இடைப்பட்டத்துல இருக்கிற விஷயங்கள், குழப்பங்கள், கவலைகள் எல்லாம் கடந்து போகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் மன தைரியத்தோடையும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற பாதையில நடந்து போக ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அந்த பாதையில இருக்கிற விஷயங்கள், மேடு பள்ளம் எல்லாமே நம்மளால வேகமா தாண்டி நம்ம இலக்க அடையக்கூடிய ஒரு நல்ல பாதையா அமையும். அதனால யாருமே என்ன வாழ்க்கை இது, என்ன என்னோட வாழ்க்கையில ஸ்பெஷலா எதுவுமே நடக்கலையே, இல்ல இதுதான் ஸ்பெஷல் அதுதான் ஸ்பெஷல்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு ஸ்பெஷல் தான். கடவுள் நமக்கு எல்லாமே நல்லதை தான் கொடுப்பார். நாம சுமக்கக்கூடிய அளவுல தான் நம்ம முதுகுல பாரத்தை ஏத்தி வைப்பார். அந்த நம்பிக்கையை தயவு செஞ்சு கைவிடாதீங்க. இன்னைக்கு இந்த ஒரு கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.